ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான பருப்பு வடை. நான் எப்பயும் சொல்ற மாதிரி இதையும் சொல்றேன், இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்க தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கும் மறந்துருக்கலாம். இதை பார்த்து நீங்க வந்து கத்துக்கோங்க. சப்போஸ் நான் இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க போடுங்க. நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் நான் என்ன திருத்திக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ பண்ணக்கூடிய பருப்பு வடைக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து ஒரு நாலு பேருக்கு உண்டான, இது வந்து கடலை பருப்பு கிடையாது. கடலை பருப்புலையும் பண்ணலாம், ஆனா பட்டாணி பருப்புல பண்ணா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு கப் இது பட்டாணி பருப்பு, சால்ட்டு, பெருங்காயம். எப்பயும் போல எனக்கு பிடிக்காது தூள் பெருங்காயம், அதனால கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி போறோம். கருகப்பிள்ளை, கருகப்பிள்ளைய வந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், பட் அதை சில பேர் குழந்தைகளாம் அதை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் சாப்பிடுவோம், அதனால போட்டு நான் அரைச்சிடுவேன். பெருங்காயம் அவ்வளோதான், இது நாலு தான் தேவை. இதை வந்து ஒரு 2 hours ஊற வைக்கணும். 2 hours ஊற வைக்கிறது இதோட வந்து நான் வந்து 2 dry chili போட்டிருக்கேன், வரமிளகா வந்து 2 போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க வந்து இன்னொரு 1 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கப்புக்கு இது ஜாஸ்தி, இதுக்கு மேல போட்டா அது டேஸ்ட் மாறிடும், அதனால 2 போட்டு கண்டிப்பா 2 hours ஊற வைக்கணும். இப்ப அந்த 2 hours ஊறின அந்த பருப்பை வந்து நான் அரைச்சிருக்கேன். அரைக்கும் போது எப்படி பண்ணணும்னா, நீங்க எல்லாம் கொஞ்சமா தான் நம்ம எடுத்திருக்கனால இந்த கருவேப்பிலை இந்த வரமிளகாயை 2-3 பிச்சு போட்டுட்டு பெருங்காயம் உப்பு இதை போட்டுட்டு ஒரு பிடி பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சுட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மீதி உள்ளதை போட்டு அரைச்சிருந்தா இதெல்லாம் நல்லா அரைப்படும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைப்பட்டா அந்த வரமிளகாலாம் சரியா அரைப்படாது, அதனால அரைச்சுட்டு இது இப்படி அரைச்சுக்கணும். அந்த அரைச்ச பதம் வந்து இப்படி இருக்கணும், கொஞ்சம் குறக்குறப்பா அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சா அது டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கும், அதனால கொஞ்சம் குறக்குறப்பா அரைச்சு இப்படி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதை வந்து நான் ஆயில் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன், சிம்ல வச்சிருக்கேன். ஹீட் ஆயிடுத்து இந்த சின்ன பால் மாதிரி பண்ணிட்டு இது வந்து இப்படி சின்ன சின்னதா இப்படி போட்டு நிறைய எண்ணெயும் தேவை கிடையாது, இதுக்கு எண்ணெயும் உறிஞ்சுக்காது. சின்னதா எடுத்து இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணும், சின்னதாவோ பெருசாவோ அது மாதிரி பண்ணி இந்த எண்ணெய் நான் வச்சிருக்கிற எண்ணெயில வந்து ஒரு 7-8 போடலாம். 2 தடவையா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை நிறைய வச்சு போட்டா அது வந்து மீதி எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி வரும், தேவையில்லை. அதனால கொஞ்சமா வச்சு பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெயை அடுத்தது உடனே செலவழிச்சிடலாம். அடுத்தடுத்து சாம்பார் இதெல்லாம் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி தீத்துடணும். அப்படியே 1 மாசத்துக்கு வச்சுட்டு அதை சாப்பிட்றது வந்து கெடுது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா எல்லா வானொலி கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா நம்ம அரைச்ச எல்லா மாவையுமே ஒரே தடவையா போட்டுடலாம். சிம்ல வச்சு நீங்க போட்டாதான் ஒரே மாதிரி எல்லாம் வேகும். நீங்க பெருசா வச்சு பண்ணலாக்க ஒன்னு வெந்திருக்கும், ஒன்னு வேகாம இருக்கும், சரியா வராது. இது இப்ப போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப வடைய தட்டி போட்டாச்சு. போட்ட உடனே சிம்ல இருக்கிறத கொஞ்சம் ஒரு மீடியம் பிளேம்ல வச்சுக்கணும் அடுப்ப. அப்படி வைக்கும் போதுதான் ரொம்ப பெருசா வைக்க கூடாது, மீடியமா வச்சுட்டா அது வேகறதுக்கு கரெக்டா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி வேகணும். அப்படி இல்ல சிம்லயே வெந்தீங்கன்னா ஒன்னு வெந்திருக்கும், ஒன்னு வேகாம அரைவேக்காடா இருக்கும் நம்மள மாதிரி. அதனால நீ போட்டுட்டு லைட்டா அப்பப்போ இப்படி கலரி விடணும், ஏன்னா அது போய் ஒட்டின்னு இருக்கும் அடியில. அதனால இப்ப எடுத்து விட்டுட்டோம்னா அது நல்லா வேகும். கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி வெந்தது தெரியும், தெரிஞ்ச உடனே நம்ம இப்படி திருப்பி விடலாம். ஃபுல்லா எண்ணெய் இருக்கு இருந்தா கூட நம்ம திருப்பி விட்டோம்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துடும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணி இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு, நம்ம வடை எடுத்துடலாம். இதோட வந்து வெங்காயம், பட்டை சோம்பு இதெல்லாம் சில பேர் போட்டுப்பா. நான் இன்னைக்கு அது போடல, ஏன்னா இன்னைக்கு மாச பருப்புங்கனால நான் அதை போடல. வெங்காயம் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். கடையிலாம் வந்து பட்டை சோம்பு போட்டிருப்பா, அதை பிடிச்சவா அதை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே போடல, பிளைனா அப்படியே பண்ணிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
இது ரொம்ப ஈஸியான, பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, டைமிங்கும் ரொம்ப குறைவா தான் வரும். ஊற வச்சுட்டு நம்ம 2 hours வேற வேலையை முடிச்சுட்டு வந்து இது பண்ணலாம். ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு பண்ணி தரலாம். இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும். உங்களுடைய கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னை என்கரேஜ் பண்ணும். அதனால மறக்காம பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போகாம லைக் பண்ணிட்டாது போங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.